இந்த வழக்கு வந்து ரொம்ப மாசமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் அஜித் ரவி, கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பியூட்டி பேஜெண்ட் ஓனர் மேலேயும் ஜோ மைக்கேல் மேலேயும் கொடுத்துருந்தேன். அவங்க எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க, என்னை இந்த பேஜெண்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு ஒரு 3 மாதம் முன்னாடி நினைக்கிறேன். எனக்கு சரியாக டேட் தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்தணும்னு முதல்ல நான் நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி அவர் என் மேலே எந்த சீட்டிங் கேஸோ எந்த ஃப்ராட் கேஸோ எந்த கேஸுமே கிடையாது. நான் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவர் என் மேலே 1008 புகார் வச்சார். நான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த 2-3 நாள்லேயே என் க்ரௌன் பறிக்கப்பட்டதாக அந்த கேரளா மாநிலத்து அஜித் ரவியும் கொடுத்துருந்தாரு. நான் ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா இது எல்லாமே பண்ணுறது அந்த அஜித் ரவி தான். அவங்களோட மிடில் மேன் கூலியால் கையால் தான் இந்த ஜோ மைக்கேல் பிரவீன். இப்போ ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி என் மேலே போட்டிருந்த கேஸை என் ஓகே ஆல்ரெடி என் மேலே வந்து ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க. ஒரு 420 கேஸு, நான் காசு சீட் பண்ணிட்டதா, அதை லாவில் ஆல்ரெடி என்னோடய லாயர் பிரேக் பண்ணிட்டாரு, நான் நிறைவேறாதீன்னு அது நிரூபணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் மேலே எந்த கேஸும் இல்லை. புதுசாக என்ன பண்ணுறதுன்னு யோசித்து இப்போ இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். நான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரேன். நான் வெளியில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் பிக் பாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரேன் நான் வெளியில் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னை பற்றி கண்ண மேனிக்கு கண்ணா அப்படின்னா நான் அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்க ஜோ மைக்கேல் பிரவீன் அவங்க. அது வந்து ஆக்சுவலி ஒரு உமன் ஹராஸ்மெண்ட். நான் அதை பார்த்து ரொம்ப மென்டல் ஆகனி டிப்ரெஷனில் உள்ளே போனேன். நான் இவ என்ன சூப்பர் மாடலாக அதுவா இதுவா அப்படி இப்படின்னு சொல்லி என்னோடய பேரை ரொம்ப ஸ்பாயில் பண்ணியிருந்தாங்க. யார் வேணாலும் கோவத்தில் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, யாரோ ஒரு வண்டிக்காரங்க வந்து உங்களை ஓவர்டேக் பண்ண, ஏ சரி என்ன பார்த்து போடா உன்னை சா வச்சிருவேணா அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா கோவத்தில்? அந்த மாதிரி நான் ஏன் மேனேஜர்கிட்ட பேசின நோட் அது. ஆக்சுவலி இவன் என்னடா இப்படி என்னை பற்றி அசிங்க அசிங்கமாக பேசி வச்சுருக்கா, யாரா இவன் என்னடா பண்ணலது தூக்கலாமா அப்படின்னு நான் ஒரு கோவத்தில் பேசின ஒரு ஆடியோ அது. அதை தாண்டி நான் என்ன ஆடியோன்னு சரியாக கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்றும் ஒரு கூலிப்படைக்கிட்டயோ ஒரு கொலகாரங்கிட்டயோ இல்லை ஒரு ரவுடிக்கிட்டயோ இந்த ஜோவை எப்படி போட்டு தள்ளாங்கிறத நான் பேசலை. என் மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேனேஜர் எதுக்கு ஜோ கிட்டே போய் சேர்ந்தார், என் மேனேஜர் எதுக்கு ஜோ கிட்ட போய் விலைக்கானாருன்னு எனக்கு புரியல. இல்லைனா இது யாரோட செட்டப்னும் எனக்கு தெரியல. நானும் பார்க்குறேன் சில வீடியோஸில் என் மேனேஜர் வந்து நான் காசு கொடுக்கல இது கொடுக்கல, நான் ப்ரூஃப் காமிக்கிறேன் அவருக்கு எவ்வளோ சம்பளம் நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத, நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். ஸோ எதுக்காக இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு டப்பிங் நிறைய இருக்கும். அதே மாதிரி நான் நிறைய வாய்ஸ் நோட்ஸை வந்து நான் டப்பிங் பண்ணி அமைச்சிருக்கேன். கோவமா இல்லை இந்த மாதிரி டைலாக்ஸு அந்த மாதிரி டைலாக்ஸும் நான் நிறைய அமைச்சிருக்கேன். அந்த மொபைலில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன் மொபைல் என் மேனேஜர்கிட்டருந்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலில் இருக்க இன்ஃபர்மேஷனை எடுத்தது ஹேக் பண்ணதே வந்து ஒரு பெரிய தப்பான விஷயம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மேனேஜர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை எடுத்துன்னு போய் ஜோக்கு விற்று விலைக்கு போனது அது ரெண்டாவது பெரிய தப்பான விஷயம். எனக்கு என்ன டவுட் வந்தால் இந்த மேனேஜரே அந்த ஜோ தான் அமுச்சு பண்ணாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. பட் எனக்கு தெரியல, அதை பற்றி எனக்கு பேச வேணாம். என் மேனேஜர் எனக்கு செய்யாமல் சரி கால் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என் கூடவே இப்போ நான் யார் காலையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்க, எனக்கு அந்த பழக்கம் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் அந்த பழக்கம் இல்லை. ஒரு வாய்ஸ் நோட் கேட்டிருப்பீங்க, நான் வந்து என் மேனேஜர் அசிங்க அசிங்கமாக திட்டியிருப்பேன். இப்போ கூட சொல்கிறேன், என் மேலே கை வைங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறது, என் வீட்டுக்கு முன்னாடி 4-5 ரவுடிங்க வந்து இது மீரா வீடா அது வீடா அந்த மாதிரி பார்க்குறது, என் ஃபேமிலிக்கு ஏதாச்சுனா எங்கள் அப்பா இல்லை எனக்கு என் குடும்பத்தில் நான் தான் வந்து ஆண் மகனாக என் ஃபேமிலி நின்று நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாவையும் என் தம்பியும். யாராச்சும் என் ஃபேமிலியை டச் பண்ணால் நான் அசிங்க அசிங்கமாக பேசுவேன், நான் யாரை நான் அவங்களுக்கு காட்டுவேன். என் மேனேஜரும் இந்த ஜோவும் மாற்றி மாற்றி எங்கள் அம்மா கால் பண்ணி 2 லட்சம் கொடு 3 லட்சம் கொடு உன் பொண்ணை இது பண்ணிவிடுவேன் அது பண்ணிவிடுவேன்னு எங்கள் அம்மாவுக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியாதுங்க. எனக்கு எந்த காலும் வரல, எங்கள் அம்மா டெய்லி பயந்துட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அந்த மாதிரி. ஒரு சிம்பிள் ஒரு பியூட்டி பேஜன் டைட்டில் எடுத்ததுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனையா? ஒரு 10 பொண்ணுங்களை எடுத்து நான் க்ரூம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 10 பொண்ணுங்களை எடுத்து க்ரூம் பண்ணி பெரியால் ஆக்கியிருக்கேன். அந்த பொண்ணுங்களே என்னை மதிக்கிறது இல்லை, அந்த பொண்ணுங்களே என்னை ஃப்ராட் சீட்டர்னு சொல்கிறாங்க. நான் ப்ரூஃப் காமிக்க முடியும் எத்தனை ப்ரெஸில் ரிலீஸ் ஆகிருக்கு, எந்தெந்த பொண்ணுங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து எங்கெங்கே நான் பெரியால் ஆக்கி இன்னும் எங்கெங்கே இருக்காங்கன்னு அவங்களே யாருமே எனக்கு நன்றியோடு இருந்தது கிடையாது. அவங்க வந்து என்னை பாராட்ட வேணாம், ஆனால் அவங்களும் அந்த ஜோ மைக்கேலோட கும்பலோட சேர்ந்துட்டு என்னை வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத விஷயம். இனிமேட்டு நான் என் கெரியரை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்.
எந்த பொண்ணையும் வந்து எனக்கு வந்து வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், இப்போ இந்த ஜோ கூட நான் விட்டுருவேங்க, மன்னிச்சு, அஜித் ரவி அந்த கேரளா கார்ப்பரேட் பியூட்டி பேஜெண்ட் ஓனர், அவனை வந்து நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவனோட பேர் ஏன் இங்கே எங்கேயுமே வரலன்னு எனக்கு தெரியல. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறதுக்கெலாம் கேட்டு நான் தலையாட்டிகிட்டு இருக்கணும், அப்படி இல்லாமல் நான் அவங்க நிறுவனத்துலேருந்து வெளியில் வந்ததுக்காக அவங்க மற்ற மாடல்ஸ்கிட்டையும் காட்டுறாங்க, இங்கே பாருங்கள் மீராவோட நிலமை தான் உங்கள் எல்லாருக்கும் வரும், நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கலனா மீராவோட நிலமை தான் உங்கள் எல்லாருக்கும் வரும், இது ஒரு சிண்டிகேட் மாஃபியா ஓகேங்களா, நான் வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட எத்தனை மாடல்ஸ் மாட்டிகிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது, அவங்க எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன். அதே மாதிரி ஓகே என்னை ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா, இதுக்காக நான் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வரேன், மற்ற மாடல்ஸ்லாம் சேவ் ஆகணும்னா நான் ஜெயிலுக்கு கூட போயிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ விஷயம் நாட்டில் நடக்குது. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஜோ மைக்கேல் பிரவீன் மேலே இந்த விஷயத்தை பற்றி, நான் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நான் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க போலீஸ் சைபர் கிரைமில், அதே மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என்னை பற்றி என்ன ஓகே, நீங்கள் எல்லோரும் இப்போ உங்களோட சேனல்ஸில் தானே அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறார் என்னை பற்றி, காரி துப்பிடுவேன், இவன் ஒரு சூப்பர் மாடலாக அதுவா இதுவான்னு எப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை பற்றி இப்படி தான் பேசுவாங்களா, இது சோஷியல் ஹராஸ்மெண்ட், மென்டல் ஆக்னி. ஓகே நான் டிப்ரெஷனில் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்களும் ப்ரெஸ் அவங்க எல்லாரையும் வந்து கூட உட்கார வச்சு கேட்டுன்னு தானே இருக்கீங்க, யார் எங்கே சப்போர்ட் பண்ணுறா எனக்காக, ஆக்சுவலி அவர் மேலே எல்லாரும் கேஸ் எடுத்துருக்கணும், அவர் மேலே எஃப்ஐஆர் எடுத்துருக்கணும், அவர் மேலே ஒன்றும் நடக்கலை, நான் ஏதோ ஒரு ஆடியோ நாட்டோ அந்த ஆடியோ நாட்டோ நான் அவரை பற்றி பேசினதா இல்லை ஏதோ ஒரு டப்பிங் காலை என்ன எதுன்னு கூட எனக்கு தெரியல, எங்கேருந்து அவங்க மிக்ஸ் மேட்ச் பண்ணி எப்படி நான் ஜோ கால் பண்ணி மிரட்டினேனா, ஏதாச்சும் ஒரு கூலி படைக்கிட்டையோ ரவுடிக்கிட்டையோ நான் கால் பண்ணி மிரட்டினா நான் கொலை பண்ண போகிறேன், என்னை பார்த்து கொலை பண்ணுற மாதிரியா தெரியுது, இது என்னங்க உங்களுக்கே தெரியும் என்ன ஸ்டோரி நடக்குது, ஒரு 3-4 மந்த்ஸாக ஒரு பியூட்டி பேஜன் டைட்டில் எடுத்த நான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சரி நான் இத்தனை பேரை ஃப்ராட் பண்ணிட்டேன், சீட் பண்ணிட்டேன், காசு ஏமாற்றிட்டேன் அப்படிலாம் சொன்னாங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தானேங்க அவங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக போய் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க இவங்க எல்லாரும், நான் அந்த ஆடியோலாம் சரியாக கேட்கலங்க, ஆனால் அவங்க எங்கேருந்து எங்கே மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய ஃபோனில் நிறைய விஷயம் இருக்குது, எங்கேருந்து ஆப்வியஸாக நான் பேசின நோட் தான், பட் அவங்க எங்கேருந்து எங்கெங்கே மிஸ்மேட்ச் பண்ணியிருக்காங்க, நான் என்ன எப்போ பேசினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆப்வியஸாக நான் என் மேனேஜர்கிட்ட பேசினேன், என்னடா இவன் இப்படி பேசியிருக்கான் என்னை பற்றி, யார்ரா இவன் ஒரு பொண்ணை பற்றி எப்படி இப்படி பேச முடியும், யாருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், எப்படிங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொண்ணை பற்றி இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு வந்து இவ்வளோ ரைட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்களாம் ப்ரெஸ் நீங்களாம் தான் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதே மாதிரி இவனுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் ஒரு 4-5 பேர், மிஸ் நிஷா ஷெரீஃப் நீங்கள் யார், உங்களை எனக்கு எப்படி தெரியும், யார் நீங்கள், நீங்கள் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்னை பற்றி, நான் பார்த்து விட்டால் எல்லாருமே உட்காந்து நான் 10 லட்சம் ஏமாற்றிட்டேன், 20 லட்சம் ஏமாற்றிட்டேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், என் லாயர் முன்னாடி நான் சொல்கிறேன் சார், ப்ளீஸ் இனிமேட்டு யாராச்சும் உட்காந்து சும்மா நான் வாய்ஸ் அவடால் அடிக்கிற மாதிரி உட்காந்துட்டு மீரா இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்னு உட்காந்து சொன்னீங்கன்னா மொத்த எஃப்ஐஆர் நான் போட்டுகிட்டே இருப்பேன், இவ்வளோ நாள் போட்டோம் நான் இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டுருக்கேன், நானும் பார்க்குறேன் டெய்லி ஒரு ஒருத்தன் உட்காந்து என்னை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கான், உங்களுக்கு பப்ளிசிட்டி வேணால் என்னை பற்றி நல்லதாக பேசி பப்ளிசிட்டி வாங்குங்க, இப்படி கெட்டதாக பேசி தான் பப்ளிசிட்டி வாங்கலை, இன்னொன்று வாட்டி ஆதாரம் இல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் நான் ஒரு தப்பும் பண்ணாமல் யாராச்சும் என் மேலே சோஷியல் மீடியாலையும் மீடியாவிலும் உட்காந்து பேசுனீங்கன்னா என் லாயர் வந்து தகுந்த ஆக்ஷன் எடுப்பார், நான் இப்போ இதை இங்கே சொல்கிறேன். அதே மாதிரி இதே ஜோ தான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி, நான் இனி மீரா மித்துன் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேட்டு எந்த இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறாரு, இவர் என்ன மென்டலி ரிட்டையர், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது, என் லாயர் மட்டும் வந்து லீகலாக வந்து என்னென்ன விஷயம்னு சொல்வார், அதுக்கப்புறம் நீங்கள் க்வெஸ்சன் கேட்கலாம். சரி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நான் யார், சரி ஓகே மீரா மித்துன்னு தெரியுதுங்க, நான் என்ன பண்ணுறேன், நான் யார், அச்சீவ் பண்ணியிருக்கேனா, நிறைய விஷயம் பண்ணியிருக்கேனா, சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேனா, அப்சரா ரெட்டி மேம் யார், ஒரு நீங்களாம் ப்ரெஸ் பீப்புள் தானே, எவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட் அவங்க, எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருந்து திருநங்கையாக இருந்து எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க பாலிட்டிக்ஸில், இப்போ எவ்வளோ பேர், நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருக்கோம், ஜோ யாருங்க என்ன பண்ணுறாரு சொசைட்டியில், என்ன பொசிஷனில் இருக்காரு, டெய்லி 4 வீடியோ போடுறாருல சோஷியல் மீடியாவில், என்ன பண்ணுறாரு, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துட்டு சொசைட்டியில் பெரிய ஆளாக இருக்கவங்கள பற்றி பேசிட்டு நீங்கள் வந்து இந்த விட்டா ஸ்லீப்பர் செல்லு பாலிட்டிக்ஸு நானும் கேள்விப்பட்டேன், எதோ வாயிருக்கிறதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போவாரா, இப்படி கேவலமாக சீப்பாக எங்களை வச்சு பிழைக்கிற ஜோ சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், வேறு என்ன கேளுங்க. எனக்கு தெரியலங்க, ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து என் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என் மேனேஜர் தானே, அது
என் மேனேஜர் எப்படி ஜோ கிட்ட போனா இல்ல இப்போ நீங்க அத பேசுனீங்களா அப்படிங்கறத அது என்ன ஆடியோன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. என் போன் அவங்க கிட்ட இருந்தது மட்டும் தான் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அந்த போன்ல நான் நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் வந்தோடனே நான் என் மேனேஜர் கிட்ட கேட்டேன், நான் என்னடா இவன், என்ன இவன், இவன் யார், இவன் எதுக்காக என்ன பத்தி இவ்வளவு வீடியோஸ் பேசியிருக்கான், யார் இவன் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவ்வளவுதான். கொஞ்சம் கீழே கீழே.